பிரபல இயக்குனர் சுகுமார் இயக்கத்துல கடந்த 2021 அல்லு அர்ஜுன் நடிப்புல வெளியான படம் தான் இந்த புஷ்பா தி ரைஸ் என்ற ஒரு பெரும்படம். கிட்டத்தட்ட ரசிகர் மத்தியில பல்வேறு வரவேற்புகளை பெற்றிருந்தாலும் தமிழக ஆந்திரா எல்லையில செம்மர கடத்தல் தொடர்பாக இந்த கதை வந்து உண்மையா வடிவமைக்கப்பட்டிருந்துச்சு. ஆனால் இந்த கதை களத்துல பல்வேறு வகையான திருப்பங்கள் என்பது இருந்துச்சு. காரணம் என்ன, ஒரு கடைநிலை ஊழியராக இருக்கக்கூடிய ஒரு கூலி தொழிலாளர் இருக்கக்கூடிய அல்லு அர்ஜுன் அந்த கடத்தல் கும்போட தலைவனா எப்படி மாறுறாருன்னு அந்த முழுக்க முழுக்க அந்த கடை அந்த கதையானது வடிவமைக்கப்பட்டிருந்துச்சு. அந்த வகையில இந்த புஷ்பா 1 இறுதியில புஷ்பா 2 தொடங்கும்னு அறிவிக்கப்பட்டிருந்தாங்க. தொடர்ந்து கடந்த நவம்பர் மாசமும் அதற்கான ட்ரெய்லர் வெளியானது. இந்த நிலையில இன்று தமிழகம் முழுவதும், தமிழகம் மட்டும் இல்லாமல் இந்தியா முழுவதும் சுமார் 5 மொழிகள்ல வந்து புஷ்பா 2 வெளியாகி இருக்கு. பல்வேறு எதிர்பார்ப்புகள் மத்தியில இந்த படம் இன்னைக்கு வெளியாகி இருக்கு. குறிப்பா நம்ம இருக்கக்கூடியது தமிழக கேரளா எல்லையில இருக்கக்கூடிய பிரபல திரையரங்கத்தில் இருக்கும். காலை 4 சிறப்பு காட்சி வந்து இங்க ஒளிபரப்பு செஞ்சாங்க. அப்படி இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு எதிர்பார்ப்புகள் இருந்தாலும் மக்கள் மத்தியில அந்த எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செஞ்சிருக்கா அப்படின்னா அது மக்களோட கருத்துக்களை கேட்ட பிறகுதான் தெரியும். இருப்பினும் இந்த படம் பொறுத்த வரைக்கும் முதல் பாகத்தோட தொடர்ச்சி தான் இருக்கும்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில முதல் பாகத்தோட தொடர்ச்சி இங்க இல்ல, புதுக்களமா அதாவது 3 பாகத்திற்கான புதுக்களமா இங்க தொடங்குறாங்க. அப்படி தொடங்கக்கூடிய அந்த காட்சிகள் தான் ஒரு பிளாஷ்பேக் ஆரம்பிச்சு ஒவ்வொரு கட்டமா நகர்ந்து போய்கிட்டே இருக்கு. அப்படி போகக்கூடிய அந்த காட்சியில மீண்டும் செம்மர கடத்தல் அந்த சம்பவங்களை வந்து தொடர்ந்து அவர் நடத்திக்கிட்டே இருக்காரு. கடத்தல் சம்பவத்துக்கு அந்த உயர் காவல்துறையா இருக்கக்கூடிய பகத் பாக்சில் காவல்துறை உயர் அதிகாரியா கூட அவர் தொடர்ந்து எதிர்ப்புகளை தெரிவிக்கிறாரு. தொடர்ந்து இவருக்கும் அல்லு அர்ஜுனுக்கும் இடையே அந்த மோதல் போக்கு தான் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. தொடக்கத்துல அவர் கூலி தொழிலாளர் இருக்கும் போது 5 லட்சம் ரூபாய்க்காக அந்த கடத்தல இருந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்தவர் தற்போது அடுத்த கட்டமா 5000 கோடி ரூபாய்க்கு இந்த செம்மர கடத்தல் திட்டத்தை வடிவமைக்கிறாரு. அதுக்கு பல்வேறு வகையான சிண்டிகேட்டுகளை உருவாக்குறாரு. தொடர்ந்து கடத்தலுக்கு தேவையான பல்வேறு திட்டங்களை வழங்குகிறாரு. ஆனா அந்த திட்டங்கள் ஒவ்வொன்றையும் கண்டுபிடிச்சு இந்த காவல்துறை உயரதிகாரிய பகத்சிங் வந்து எப்படி அதை தடுக்கிறாரு, அதுல இருந்து எப்படிரா அவங்க தப்பிச்சு வராங்க அப்படின்னு தான் முழுக்க முழுக்க அந்த கதைக்களத்தை உருவாக்கி இருக்காங்க. இது மட்டுமல்லாமல் முதல் பாகத்துல தன்னோட காதல் மனைவியாக இருக்கக்கூடிய காதலிச்சு திருமணம் பண்ணியிருந்தாலும் இரண்டாம் பாகத்துல அந்த மனைவிக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறன்றதை முழுக்க முழுக்க காட்டியிருக்காங்க. அப்படி காட்டக்கூடிய அந்த காதல் களத்துல தான் பல்வேறு வகையான குடும்ப ரீதியான அந்த குடும்ப வாழ்க்கையை பற்றி அதிகமா அந்த கருத்துக்களை வந்து அந்த இரண்டாம் பாகத்துல தெரிவிச்சிருக்காங்க. பொதுவாகவே இந்த குடும்ப களம் என்று முதல் பாகத்தை கம்பேர் பண்றப்ப இந்த இரண்டாம் பாகத்துல குடும்பத்தை பத்தி அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரியும் மனைவிக்காக அதிக முக்கியத்துவம் கொடுக்கற மாதிரியும் கதைகள் வந்து ஒளிமிச்சிருக்காங்க. அது மட்டுமல்லாமல் மனைவியோட பிறந்தநாள் பரிசு 2 முன்னாடியே திட்டமிட்டு அதுக்காக 1000 கோடி ரூபாய் செலவு பண்ற அந்த வகையில இந்த கதைக்களத்தை வடிவமைச்சிருக்காங்க. குறிப்பா வந்து இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் 3.5 மணி நேரம் பயணிக்கக்கூடிய ஒரு படமா இருந்தாலும் 4 இடங்கள்ல வந்து சாங்ஸ் வச்சிருக்காங்க. குடும்ப பக்தி பாடலா இருக்கட்டும், ரொமாட்டிக் சாங்கா இருக்கட்டும், அது ஓபனிங் சாங்கா இருக்கட்டும், எல்லாமே வந்து பெரிய அளவுல பேசு போறா இல்லைன்னு தான் ரசிகர் மத்தியில கூறியிருக்காங்க. பொதுவா இந்த படத்தை பொறுத்த வரைக்குமே முழுக்க முழுக்க செம்மர கடத்தல வகையில வடிவமைக்கப்பட்டிருந்தாலும் புது புது வகையில இந்த செம்மரங்களை எப்படிரா கடத்துறாங்க, வெளிநாடுகளுக்கு எப்படிரா ஏற்று செய்யறாங்க. ஆரம்ப காலத்துல இவங்களோட கடத்தல் வந்து ஒரு ஸ்டேட்டுக்குள்ள இருந்துச்சு, அப்புறம் இந்தியா ஃபுல்லா மாறிச்சு, இப்ப உலக அளவுல இந்த செம்மர கடத்தல் எப்படிரா நடக்குதுன்றதான் இந்த முழுக்க முழுக்க இந்த கதைக்களை வடிவமைச்சிருக்காங்க. இது மட்டுமாக குறிப்பா சொல்லணும்னா இறுதியில இந்த செம்மரங்களை தமிழகம் வழியா தான் வெளிநாடுகளுக்கு கடத்துறாங்க. அது எப்படி கடத்துறாங்க, எந்த வகையில அந்த கடத்தல் நடக்குது அப்படின்றதுதான் இறுதிக்கட்ட சுவாரஸ்யமா இருக்கு. அது குறிப்பா இந்த கடத்தல் சம்பவத்துக்கு அந்த ஒரு ட்விஸ்டாவும் இருக்குது. ஏன்னா கடத்தப்பட்ட அந்த 2000 டன் அந்த செம்மர கட்டைகள் வந்து பறிமுதல் செஞ்சிட்டாதான் திட்டமிட்டு இருந்தாலும் பறிமுதல் செஞ்சதா கூறப்பட்டாலும் கடைசியில ஒரு ட்விஸ்டை கொடுக்குறாங்க. கொடுத்து அது ரசிகர் மத்தியில ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்துறாங்க. ஆனா தொடக்கத்துல இருந்து இறுதி வரைக்கும் ஒவ்வொரு காட்சிகளையும் பொதுவாகவே புஷ்பா 1 ஆரவாரம் என்பது இருக்கும். ஆனா இந்த பொறுத்த வரைக்கும் புஷ்பா 2 எந்த ஒரு ஆரவாரமும் இல்ல. தொடக்கத்திலிருந்தே அமைதியாகவே தொடங்கிய இந்த படம் 3.5 மணி நேரம் நிறைவடையும் போதும் அந்த அமைதி நிலவு தான் நிலையுது. பெரிய அளவுல ஆரவாரங்கள் இல்ல. ஏனென்றால் ஒவ்வொரு காட்சிகளும் அடுத்து என்ன நடக்கும்ன்றத முன்கூட்டியே நம்ம அறிஞ்சுக்கொள்ள வகையில இருக்கும். ஒரு சில இடத்துல மட்டும் ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. அந்த ட்விஸ்ட பார்க்கும்போதுதான் சரி இது இப்படி அமைஞ்சிருக்கலாம் அப்படின்றத ரசிகர்களே அதை தெரிஞ்சுக்கொள்ள வகையில தான் இந்த கதையான வடிவமைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் தொடக்கத்துல ஒரு வெளிநாடுகள்ல போய் பண்ணக்கூடிய ஒரு கடத்தல் கும்பல் தொடர்பான ஒரு ஆரம்பத்தை காட்டிட்டு அப்பயே பிளாஷ்பேக் போயிடுறாங்க. அப்படின்றப்ப மூன்றாம் பாகம் எடுக்கப்படுதா சொல்லப்படுது. அப்படி மூன்றாம் பாகம் எடுக்கப்படும் போது இந்த வெளிநாடுகள்ல கடத்தல் தொடர்பா நடக்குமா அல்லது வேற எதுவும் ஆங்கில போறாங்களான்றது அந்த 3 பாகம் தொடங்குறப்பதான் தெரியும். இது மட்டும் இல்லாமல் தன் குடும்பத்துக்காக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய அந்த நிகழ்வு வந்து பெரும் பேசு பொருளாகவும் குடும்ப பெண்கள் மத்தியில நல்ல வரவேற்பும் பெற்றிருக்குன்னே சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் முதல் பாகத்துல தன்னோட குடும்ப பேரு வீட்டு பேருக்காக தன்னோட அண்ணன் வந்து அவருக்கு அந்த மதிப்பு மரியாதையை தந்தை பேரை எங்கும் பயன்படுத்தக்கூடாதுன்ற பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிப்பாரு. ஆனா இங்க அது என்ன நடக்குது, அது எங்கெங்கரா அவர் அவமானப்படுத்துது, கடைசியில அவங்க அண்ணன் இவரோட சேர்றாரா இல்லையா அப்படின்றதான் இந்த கதைக்களத்தை அழகா வடிவமைச்சிருக்காங்க.
குடும்பம், பாசம், போராட்டம், போர்க்களம் அப்படின்னு இந்த கலை முழுக்க வடிவமைச்சிருக்காங்க. அடுத்த கட்டமா மூன்றாம் பாகமும் வெளியிடும் தெரிவிச்சிருக்காங்க. இருப்பினும் இந்த இரண்டாம் பாகம் தமிழகம் மட்டும் இல்லாமல் உலக அளவில் பல்வேறு எதிர்பார்ப்புகள் இருக்கு. ஏனென்றால் படம் வெளியாகிறதுக்கு முன்னாடியே முன்பதிவு காரணமா பல கோடி ரூபாய் அளவிற்கு வருமானம் ஈட்டியதா சொல்லப்பட்ட நிலையில அது மக்கள் மத்தியில வரவேற்பை பெறுமா அப்படின்றத மக்கள் தான் சொல்லணும். ஒளிப்பதிவாளர் சதீஷுடன் கேரளாவில் இருந்து செய்தியாளர் மருதுபாண்டி.